வணக்கங்க, மீண்டும் செல்வகுமார் பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஸோ சின்னதாக ஒன்று பேசணுங்க, மனசில் இருக்கிறது, மனசில் இருக்கிறது தான் உங்கள்கிட்ட பேச முடியும். சரி, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு ஏன்னா நான் வந்துட்டு நானே சொல்லியிருக்கேன் பலமுறை, நான் செய்யறது தான் ரைட்டு, நான் சொல்றது தான் ரைட்டுன்னு கிடையாது. கமெண்டர்ஸ் வந்துட்டு இந்த கிரிட்டிக்ஸ், நல்ல விதமாக கிரிட்டிக்ஸை கமெண்ட் பண்ணுறவங்க தான் நம்மளோட வடிவம், என்னோட வடிவம். ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, முன்னெல்லாம் வந்துட்டு ரெண்டு மூணு வார்த்தை பேசுவேன், அதெல்லாம் இப்போ பாய்க்கிறது இல்லை. ஏன்னா நம்மளோட கமெண்டர்ஸ், நம்மளோட சப்போர்ட்டர்ஸ், நம்மளோட ஃபாலோவர்ஸ் வந்துட்டு நல்ல முறையில் எதுவுமே சொன்னாலும் நான் ஏற்றுக்கிற ஆள். ஸோ மூணு விஷயங்க. மொத விஷயம், சாபம். சாபம்ன்றது இருக்குல்லங்க, நம்ம எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய மகான் கிடையாது, ஆனால் நம்ம சாபம் கண்டிப்பா பழிக்கும். இந்த சாபம்ன்றம்ல கண்டிப்பா பழிக்கும். அதே சாபம் வந்து நம்ம விட்ட சாபம் நம்மளுக்கு தாங்க திரும்பி வரும். யாரு எது எப்படி என்ன செஞ்சாலும், நம்மளை ஏமாத்தினாலும் சரி, நம்ம முதுகுக்கு பின்னால குத்துனாலும் சரி, எந்த ரூபத்துல நம்ம மனசுல வந்து ரொம்ப பதிஞ்சு அதை ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிருச்சுன்னா நல்ல சாபமா விடுங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், நான் கத்துக்கிட்டது இந்த கொஞ்ச வாஸ் இந்த கொஞ்ச நாள்ல வந்து நான் கத்துக்கிறது, நல்ல சாபமா விடுங்க. ஒருத்தவங்களை ஏமாத்திட்டாங்கன்னா நல்லா இருடா, நல்லா சந்தோஷமா புள்ள குட்டியோட இருடான்ட்டு எந்த விதமான நல்ல சாபத்தை விடுங்க, அது நம்மளுக்கு திரும்பி வரும். ஓகே, மற்ற வந்து நம்ம மனசாட்சி இருக்குங்க, மனசாட்சியை கேட்டு நம்ம செய்வோம்ங்க. எந்த விதத்திலும் நம்ம குறைஞ்சி போகவே மாட்டோம். ஒவ்வொரு கெட்ட விஷயமும் ஒரு நல்ல விஷயம் பிறக்குதுன்னு அர்த்தம். ஒவ்வொரு கெட்டது நடக்குதுனாக்கா அது நல்ல விஷயத்துக்காக ஒன்று நடக்குதுன்ட்டு நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான். புரியுதாங்க? இரண்டாவது, இந்த வார்த்தையை நான் பாய்க்கல, ஏற்கனவே நான் ரொம்ப இந்த வார்த்தையை பாய்ப்பேன், ஆனா எனக்கு சிலவங்க சொல்லி ஒரு ஆள் என்னோட நெருங்கிய ஃபாலோவர், எனக்கு ஒரு பிரதர் மாதிரி அவங்க சொல்லி நான் திருத்திக்கிட்டேன். ஸோ அதில் நான் உங்கள்கிட்ட பதுங்கிக்கிறேன்னு. இந்த பறையம் பறச்சி வார்த்தை தயவு செஞ்சு பாய்க்கவே பாய்க்காதுங்க. ஏன்னா அது ஒரு காஸ்ட், அது ஒரு ஜாதி, நம்ம சேர்ந்தப்பட்ட ஒரு ஜாதி. அது எந்த ஜாதியோ எப்படியோ, கீழ் ஜாதினே வச்சுக்கோமே, இந்த பறையனை பறச்சியை மட்டும் பாய்க்கவே பாய்க்காதீங்க. காரணம், இன்னைக்கு அவங்க அவங்களோட பிள்ளை அந்த ஜெனரேஷன் இப்படி எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். டாக்டருவாகவும் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு இன்ஜினியராகவும் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு நான் கத்துக்கிட்டது, மன்னிச்சுங்க, நான் முன்ன பாய்ச்ச வார்த்தை இதுதான், நான் பாய்க்க வேண்டேன். ஸோ அதோட அர்த்தத்தை நான் சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு நம்ம இனம் இந்த வார்த்தையை மட்டும் ஏசுறதுக்கோ பறையணும் பறச்சியோ பாய்க்கவே பாய்க்காதீங்க. இன்னொன்னும் ஒண்ணு கத்துக்கிட்டேன், யாருமே பார்த்து நீ நாயிடான்னு சொல்லவே கூடாது. ஏன் தெரியுமா? அந்த பிராணி நம்மளோட எவ்வளையோ மேலுங்க, ஒத்துக்கிறீங்களா? ஸோ அந்த வார்த்தையும் நான் பாய்க்கிறதா பாய்க்கவே இல்லை. பாய்ச்சிக்கிட்டா கூட என்ன நான் திருத்திக்கிறேன். ஸோ இப்ப நீங்க என்னை கேட்டீங்கனாக்கா, நான் ரொம்ப என்னை திருத்திக்கிட்டு வரேங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி யாருமும் உத்தமம் கிடையாது. ஐ மீன் nobody is perfect, but திருத்திக்கணுங்க. அதாங்க மனிதனோட இயல்பு. நம்ம திருத்திக்கணும், நம்ம திருத்தினாதான் ஒழிய நம்ம நல்லா இருக்குவோம், நம்ம புள்ள குட்டி, நம்ம சுத்தி இருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களும் நல்லா இருக்கும். நம்ம முத திருத்திக்கணுங்க, என்னைய முத நான் திருத்திக்கிறேங்க. அண்ட் மூணாவது நான் என்ன சொல்ல வரேனாக்கா, நம்ம கையில எல்லாமே இருக்குங்க. நம்ம கையில எல்லாமே இருக்கு. நம்ம உழைச்சாதாங்க, நம்ம உழைச்சாதாங்க நம்ம நல்லா இருக்க முடியும். சாக்கு போக்கு சொல்றதோட wherever there's a will there's a way னுவாங்க. சோ எதுவுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, புலம்ப கூடாது, புலம்பாதீங்க. எல்லாத்துக்கும் வழி இருக்கு. கடவுள் இருக்காக நம்பிக்கையை வையுங்க, வாழ்க்கையை ஓட்டுங்க. ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக பிறக்குதுங்க. ஈச் அண்ட் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக பிறக்குதுங்க. நம்ம தான் அதை தேடி போற ஒளிய, அது நம்மளை தேடி வராது. ஸோ இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. வாழ்க்கைய சந்தோஷமா இருங்க. என்ன
காட் பிளஸ் எவ்ரிபடி. எங்க இருந்தாலும் நல்லா சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்ட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம நம்மளே திருத்திக்கணுங்க, மற்றவங்க யாருமே நம்மள திருத்த கூடாதுங்க, அந்த அளவுக்கு வரக்கூடாதுங்க. பிஃபோர் நம்மளை யாராச்சும் திருத்துறதுக்குள்ள நம்ம நம்மளை திருத்திக்கிறது தாங்க சூப்பரான மனசன். ஓகேங்க, வணக்கம், பாய். மீண்டும் உங்க செல்வா. டேக் அ குட் ரெஸ்ட். நல்லா இருங்க, சந்தோஷமா நிம்மதியா இருங்க.